தன்னைத்தானே மாடல்னு சொல்லிட்டு தெரியும் மீரா மிதுன். தொடர்ந்து தளபதி விஜய் சாரையும் அவரோட ஃபேமிலியையும் அசிங்கப்படுத்தி பேசி வீடியோ வெளியிட்டு வந்துட்டு இருக்கா. இதனால தளபதி ரசிகர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. மீரா மிதுன் தளபதி விஜய் சாரிடமும் அவரோட ஃபேமிலியிடமும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் சில பேர் மீரா மிதுனுக்கு சரியான சரிப்படி கொடுக்கும் விதமா வீடியோவும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில மீரா மிதுன் ஷாலு சம்முவையும் வம்பு கிழத்திருக்காங்க. ஷாலு சம்முவும் மீரா மிதுனுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இன்னைக்கு மீரா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தா அதுக்கு நான் இப்போ ரிப்ளை பண்ண போறேன். ஓகே, நான் வந்து ஐ எம் அ பார்ட் ஆஃப் அ கிரிமினல் கேங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ மேபி மீரா நீ வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மாஃபியா கேங்குள்ள இருந்திருக்கல்ல, ஸோ அந்த கேங்ல இருந்தனால நானும் ஏதோ ஒரு கிரிமினல் கேங்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு மேடமா ஒரு போர்ட்ரேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, டியர் ஷாலு, வாவ். ஸோ இப்போ வந்து மேடம்க்கு நான் வந்து டியர் ஷாலுவா தெரியறேனா? ரைட். அண்ட் விமன்ஸ் ரைட், விமன் ரைட்ஸ் ஹாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிருந்தீங்க. விமன் ரைட்ஸ் ஹாரஸ்மெண்ட், இப்போ விஜய் சாருடைய ஒய்ஃப் சங்கீதா மேமா இருக்கட்டும், இல்லைனா சூர்ய சாருடைய ஒய்ஃப் ஜோ மேமா இருக்கட்டும், இவங்களை பத்தி ரொம்ப அபியூசிவா, ரொம்ப கேவலமான பயன்படுத்தி ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தீங்க மேடம். அதை வந்து மத்தவங்க வந்து ஏமா இப்படி கேள்வி கேட்ட, நீ எப்படி அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு தப்பா கேள்வி உன வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து உனக்கு தப்பு. இதே வந்து இப்ப நான் கேட்ட கேள்வினா அது வந்து உனக்கு விமன் ரைட்ஸ் ஹராஸ்மெண்ட் நீ பாப்ப இல்ல? இது ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு. ஆக்சுவலி லீகலி நேரமும் கேஸ் போட்டு நான் உன வந்து ஜெயிலுக்கு போயிருவேன் எண்ட் ஆஃப் தி டே அப்படின்லாம் வந்து ஏதோ ஒண்ணு டைப் பண்ணி மேடம் போட்டிருந்தது பார்த்தேன் நானு. சி, லீகலி கேஸ் போட்டிருக்கேன்னா உனக்கு இப்ப 1000 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மொத்தத்துல இருக்க எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ், லைக் ஒவ்வொரு ஏரியாலயுமே உன் மேல இப்ப வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ அதெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம் எண்ட் ஆஃப் தி டே வந்து யாரு ஜெயிலுக்கு போறாங்க யாரு ஜெயிலுக்கு போகலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மத்தவங்களுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல உன் பின்னாடி நீ என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கணும். ஓகே, பை. சரி ஃப்ரெண்ட்ஸ், மீரா மிதுனுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.